நான் இந்து இல்லை, ஆனால் நீ என்னையும் சேர்த்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்க, நான் செய்வேன், இன்னொருத்தன் வைணவன், இன்னொருத்தன் சாக்தன், எப்படி பல்வேறு, ஒருத்தன் முருக வழிபாட்டுக்காரன், எப்படி பல்வேறு வழிபாட்டுக்காரன் இருப்பான், கருப்புசாமியை கும்பிட்றவன் இருப்பான், சுடல மடனை கும்பிட்றவன் இருப்பான், இவனுக்கும் நீ சொல்கிற வைதீக மதத்திற்கும் அது பேசுகிற தெய்வங்களுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. நீ அந்த வைதீக மதத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுதான் ஒட்டுமொத்த மதம்னு சொன்னால் அதுக்கு எதிராக ஏகப்பட்ட மதங்கள் இங்கே இருக்கின்றன. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த ஓகம்ங்கிறது வைதீக மதத்தினுடைய கொள்கை கிடையாது. அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அவனுடைய நெறிமுறைங்கிறது என்ன அப்படின்னா, வேள்விகள் செய்தல் அப்படிங்கிறது தான். எதுக்கெடுத்தாலும் ஒரு ஓமம் பண்ணுறது, தீ வளர்க்கறது. ஓகே, தீ வளர்த்து அதில் கடவுளுக்கு படையலாக போட வேண்டிய பொருள் என்னவோ அதை போட்டு, அதை வந்து தீக்கடவுள் வானத்தை நோக்கி எழுகிறார், ஆகையினால் அவர் வானத்தில் இருக்கிற கடவுளர்களுக்கு அந்த வழிபாட்டு பொருளை கொண்டு போய் சேர்ப்பார், அவர்கள் நம்மேல் ஆசீர்வாதம் செலுத்துவார்கள் அப்படின்னு நம்புறது தான் அவனுடைய முறை. ஆகையினால் அவனுக்கு கடவுள் கூட ரெண்டாம் பட்சம்தான். இந்த சடங்கு இருக்குல்ல, இந்த வேள்வி வளர்க்கிற சடங்கு, அதுதான் முதல் பட்சம். அதை தாண்டி கடவுளை கூட கும்பிட வேண்டியதில்லை என்பது தான் அவனுடைய கொள்கை. ஓகே, அப்படி இருக்கிற போது ஓகம் எங்கேருந்து அவனுக்கு வரும்? அவனுக்கு உங்களுக்கு உடம்பு சௌகரியமாக இருக்கணுமா, ஒரு ஓமம் நடத்து. நீங்கள் சாகாமல் இருக்கணுமா, ஒரு ஓமம் நடத்து. எவனையாவது கொல்லணுமா, ஒரு ஓமம் நடத்து. வீட்டுக்குள்ளே புதுசாக குடிபுகுறீங்களா, ஒரு ஓமம் நடத்து. எல்லாத்துக்கும் ஓமம் நடத்தினா நம்ம ஆளுகளும் அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைங்கிறது நம்ம ஆளுகளுக்கு விளங்க மாட்டேங்குது. எங்கே ஒரு புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுக வீட்டுக்கு புது மனை புகு விழா அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் ஒரு பசுமாட்டை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான், ஒரு தண்ணியை தொளிப்பான், சுத்தம் பண்ணுவான், பாலை காய்ச்சுவான். பால் காய்ச்சறது தான் இங்கே சடங்கே ஒழிய ஓமம் பண்ணுறது சடங்கு இல்லை. இப்போ புதுசாக ஓமம் பண்ணுற சடங்கு வந்திருக்கு. எல்லாம் கணபதி ஓமத்தோடு தான் கிரகப்பிரவேசம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது உங்கள் தாத்தா காலத்தில் இருந்துச்சா? உங்கள் தாத்தா வீடு கட்டின போது கணபதி ஓமமாக நடத்தினார்? இல்லை இல்லை இல்லை, பால் தானே காய்ச்சினியே. இன்றைக்கி என்ன கணபதி ஓமம் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு புள்ள பிறந்துச்சு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா பாண்ட சுத்தின்னு சொல்லி அந்த பழைய அந்த தரைபடிந்த துணிகளை எல்லாம் அகற்றி ஒரு சடங்கு செய்வார்கள், அவ்வளோதான் இருக்குமே. அது ஒரு சுத்திகரிப்பு சடங்கு தான். இப்போ அதுக்கு வந்து ஒரு இது நடத்துகிறாங்க, ஒரு புண்ணியாதானம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறான். ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு சின்ன ஹோமத்தை ஒன்று நடத்தி, அப்புறம் மரணம் அது இது மாதிரியான நோய் காலங்களில் மிருத்துஞ்சய ஹோமம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறான். இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டறியாது. திருமணம் ஆச்சுன்னா 60 வயதுக்கு மேலே அதுக்கு ஒரு ஹோமம் நடத்துகிறாங்க. கல்யாணத்தையே ஹோமத்தின் முன்னிலையில் தான் நடத்துகிறாங்க. ஓமம் வளர்த்து தீக்கடவுளுக்கு முன்னாடி அதை 7 முறை வலம் வந்து தீக்கடவுள் சாட்சியாக, எல்லாரும் சாட்சியாக இவள் மனைவி அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் நமக்கு வழக்கம் இருந்ததில்லை. நமக்கு முதன்மை வந்து நீர் தானே ஒழிய தீ இல்லை. ஆகையினால அவர்களுடைய தலைமை சடங்கு, வைதீகத்தினுடைய தலைமை சடங்குங்கிறது ஓமம் நடத்துறது மட்டும்தான். அவனுக்கு கடவுளே ரெண்டாம் பட்சம்தான். சாமி கும்பிட்றதுங்கிறது அவனுக்கு அவசியம் இல்லை. தீ வச்சு ஒழுங்காக அந்த சடங்கை மந்திரம் சொல்லி சரியாக செஞ்சால் அது உன்னை சொர்க்கத்துக்கு கூட கொண்டு போகும். ஒரு சேர மன்னன் வந்து சொர்க்கத்துக்கு போவதற்காக ஒரு பார்ப்பனனை கூப்பிட்டு ஒரு சடங்கு நடத்தினான் அப்படின்னு பதிற்றுப்பத்தில் ஒரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் பின்னாடி பின்னாடி அப்படி பார்த்து பார்த்து, மேலே இருக்கிறவன் பணக்காரன் மன்னன் அவன் இவன் செஞ்சான், உன்ன கீழே இருக்கிறவன் நம்மளும் செஞ்சு பார்த்தா என்னன்னு செஞ்சான், அப்படி பரவலானது தானே தவிர ஓகம் மற்ற வழிபாட்டு முறை. கோயிலுக்கு போய் வழிபடுற முறையே அவனுக்கு கிடையாது வைதிக மரபில். கோயில் மரபே கிடையாது. கோயிலுங்கிறது இங்கே இருக்கிறவன் செஞ்சது தானே ஒழிய அவன் செஞ்சது கிடையாது. சரி, அப்போனா இதில் வந்து உடற்பயிற்சிக்கிறதுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ ஓகம்ங்கிறது உடற்பயிற்சியா, இப்போ யோகாங்கிறது உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட திரு பாபா ராம்தேவ் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, யோகா வந்து பற்றி பேசியிருந்தால் காங்கிரஸ் கூட வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அவர் ரொம்ப கடுமையான உடற்பயிற்சிலாம் செய்கிறாரு. உடற்பயிற்சிக்கும் ஓகங்களுக்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை வழிபாடு மட்டும்தானா அது? இல்லை, இந்த பாபா ராம்தேவ் விடுங்க, அந்த ஆள் ஒரு முட்டாள்னு வச்சுங்க. இதெல்லாம் என்ன கூறுகட்ட கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதை பற்றி நிறைய பேசியிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதெல்லாம் செய்ய முடியாது. ஜனங்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சுருவாங்க. நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி பேசுனா அதெல்லாம் ஜெயிக்கும்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ என்னதுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்கலை? அது பொருட்டு இல்லை, அந்த ஆள் சொல்கிறத விடுங்க. ஆனால் இது ஒரு உடற்பயிற்சியா அப்படின்னா, வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது உடலையும் பயிற்சி செய்வதற்கான கலை தான். திருமந்திரத்தில் உடம்பாரழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாட்டு. நீங்கள் உயிரை ஓம்பணும் அப்படின்னு சொன்னால், தண்ணியை பாதுகாத்து வச்சுக்கணும்னா தண்ணியை பாதுகாக்கிறதுக்கான சட்டி ஒழுங்காக இருக்கணும்ல. கண்டிப்பாக பானையை உடச்சி விட்டா அல்ல பானையில் ஓட்டையை போட்டால் தண்ணி போயிடும். உயிருங்கிறது தண்ணி அப்படின்னு வச்சுக்கிட்டா, உயிரை தாங்கி நிற்கிற களமாக இருப்பது உடம்பு.
ஆகையினால் உடம்பை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் உயிர் ஒழுகி ஓடி போய்விடும். ஆகையினால் உயிரை வளர்ப்பதற்கான அடிப்படை உடம்பை வளர்ப்பது தான். உடம்பை வளர்ப்பதனுடைய நோக்கம் உயிரை காப்பாற்றுவதும் உயிரை வளர்ப்பதும் தான். உடம்பை வளர்ப்பதனுடைய நோக்கம் உடம்பை நல்லா கின்னுன்னு சிக்ஸ் பேக் மாதிரி வச்சுக்கிறது இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஓகே, நோக்கம் வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறது தான். உயிர் ஒழுங்காக இருக்கணும்னா சட்டி ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக விளக்கி கழுவி அதை சரி பண்ணி தொடச்சி அதில் தண்ணியை ஊற்றி ஊற்றி வச்சுக்க, அதுதாங்க கருத்து. அதனால் உடம்பை பாதுகாக்கிறது நோக்கம்தான் ஓகக்கலையில். ஆனால் உடம்பை பாதுகாக்கிறது எதுக்காக அப்படின்னா உயிரை பாதுகாக்கிறதுக்காக. உயிர் ரொம்ப நீண்ட காலத்திற்கு ஒன்றும் கோளாறுகள் இல்லாமல், உயிருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உயிர் எதையோ ஒன்றை அடைய வேண்டும் என்று கருதுகிறது. அந்த அடைவை நோக்கி அது செல்வதற்கு அதற்கு ஒரு நீடித்த ஆயுள் வேண்டும், ஒரு வாழ்நாள் வேண்டும். அந்த வாழ்நாளை அது உடம்பின் வழியாகத்தான் பெற முடியும். அப்போ உடம்பு அது நீண்ட காலத்திற்கு இருக்கணும். உடம்பு ஒன்று இருக்குது உங்களுக்கு, ஆனால் அது நோய்வாய்ப்பட்ட உடம்பு அப்படின்னா அதில் என்ன பயன்? எந்திரிச்சா கால் வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும் அப்படின்னு ஒரு உடம்பு இருக்கிறதுல என்ன பயன்? அப்போ நோய்கள் இல்லாத ஒரு தூய உடம்பு அப்படிங்கிறது சௌகரியம் இல்லையா? விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு பாடுறான் இல்லையா? நினச்சோடனே பந்து தூக்கி போட்டோடனே தவி அங்கே எகிரி ஓடுறது மாதிரி உடம்பு எகிரி ஓடணும். அப்படி ஒரு உடம்பு இருந்தால் தானே சிறப்பு. இல்லைங்க, இதில் என்னால் ஏற முடியாதுங்க, லிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகையினால் உடம்பை பாதுகாக்கணும். ஆனால் உடம்பை பாதுகாப்பதனுடைய நோக்கம் வந்து உயிரை பாதுகாப்பது தான். அதனால் அதை வெறும் உடற்பயிற்சின்னு குறுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மன அழுத்தம் வந்து பல பேருக்கு பல துறைகளில் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து இந்த யோகாசனம் பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி உலகம் முழுக்க அதை கொண்டு போயிருக்கோம் சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்தியா முழுக்க பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து நான் இப்போ பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு ஜக்கி வாசு அவர்கள் இருக்கிறாங்க, மாதிரி பல சாமியார்கள் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா யோகாங்கிறது நம்முடைய கலை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அவங்க பின்னாடி அவ்வளோ மக்கள் தொகை கூட்டம் இருக்குது. அவர் ஒரு கூட்டம் போட்டார்னா அந்த கூட்டத்துக்கு அவ்வளோ மக்கள் திரண்டு போகிறாங்க. அப்போ அவர்கள் செய்வது எல்லாமே பிழையான ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கலை. யோகம்ங்கிறது இந்தியாவினுடைய கலை தான், அதில் ஒன்றும் ஆட்சேபனையெல்லாம் இல்லை. நான் இந்தியாவின் கலைன்னு சொல்லும்போது அதில் அந்த பிராமண மதமாகிய வைதிக மதத்தை மட்டும் நீக்கிடுறேன். ஏன்னா அவன் அதை சொல்லவே இல்லை. அவனுடைய வழிபாட்டு முறை, அவனுடைய சடங்கு முறைங்கிறது வேள்வி சார்ந்தது. ஆகையினால் யோகத்திற்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மீதி மக்களெல்லாம் வைதிகத்திற்கு மாறாக நின்ற மக்கள், தாந்திரீக மரபில் வந்த மக்களெல்லாம் யோகத்தை பயின்றார்கள். வைதிகம் தாந்திரீகம்னு ரெண்டு இருமை இருக்குது. இங்கே நமக்கு வைதிகம் மட்டும்தான் முன்வைக்கப்படுது. வேதம், நாலு வேதம், அந்த வேத மரபு, அதில் வந்த சடங்குகள், அவை தான் முன்வைக்கப்படுகின்றனவே தவிர தாந்திரீகம் சார்ந்த சடங்குகள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன. இப்போ தாந்திரீகம் சார்ந்ததான் இருக்கான்னு கேட்குறேன். இப்போ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை, ஹைஜாக் பண்ணிட்டான், கடத்திட்டான். உங்களுடைய கலையை அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் தாண்டா அதை கண்டுபிடிச்சோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம், நீங்கள்லாம் பின்பற்றுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம ஏன்டா பின்பற்றணும் அப்படின்னு நம்மால் திரும்பி போகிறான். எங்கள் ஊரில் கொச்சையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடக்கரடக்காமல் சொல்கிறேன், குளத்தோடு கோச்சிக்கிட்டு குண்டி கழுவாமல் போகிறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். குளம் இருக்குது, உங்களுக்கு அழுக்கு இருக்குது, ஒழுங்காக இறங்கி கழுவ வேண்டியதானே. குளத்து மேலே கோபங்கிறதுக்காக காலை கழுவாமல் போகலாமா? அது மாதிரி அவன் சொல்கிறாங்கிறதுக்காக ஓகம் எங்களுக்கு தொடர்பு இல்லாதது, எங்களுக்கு ஓகம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இழப்பு. நம்ம உருவாக்குனது நமக்கு அதுக்கான கொக்கோகர்னு இங்கே ஒருத்தர் இருந்திருக்கார். ஒருத்தருக்கு பேர் இருந்திருக்கு கொக்கோகர். ஓகே, கொக்கோகர்னு ஒருத்தருக்கு பேர் இருந்திருக்கு. அந்த பேரில் ஒரு காம நூல் எழுதப்பட்டது பின்னால், அதிவீர ராம பாண்டியன்கிற மன்னனால் ரதி ரகசியம்ங்கிற வடமொழி நூல் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கொக்கோகம்ங்கிற பேரில் எழுதப்பட்டது. அந்த ரதி ரகசியத்தை எழுதியவரின் பேர் கொக்கோக பண்டிதர். இந்த கொக்கோகருங்கிறவர் தமிழ் ஆளாக இருந்திருக்கக்கூடும். ஓகே, இப்போ அப்படி ஒரு ஆள் இருக்காரா? ஓரம்போகியார்னு ஒரு ஆள் இருக்கார், ஒரு சங்க புலவர் இருக்கார், ஓரம்போகியார். என்ன ஓரம்போகியார்னா, நம்ம ஆளுக்கு அப்புறம் அவர் இந்த ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது அப்படின்னு சொன்ன மாதிரி ஓரமாக போனவர். ஆகையினால் அவர் ஓரம்போகியார், ஓரத்தில் போனார், ஆகையினால் ஓரம்போகியார் அப்படின்னு பேர் வச்சு விட்டாங்க. அப்படி இல்லை, ஓர் அம்பு ஓகியார், ஒரு அம்பை கையில் வைத்திருந்த ஒரு ஓகி. அவர் எதுக்கு ஒரு அம்பை வச்சுருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் அவர் ஓகி. இது சங்க காலத்து பாட்டில் ஓரம்பு ஓகியார்னு ஒருத்தருக்கு பேர் இருந்திருக்கு. அப்போ அவர் ஓகம் செய்திருக்கிறார். கையில் ஒரு அம்பை வைத்து கொண்டிருந்ததுனால அவரை ஒரு அடையாள பேராக ஓரம்பு ஓகியார்னு அவருக்கு பேர் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கொக்கு மாதிரியாக ஒரு ஓக நிலையில் இருந்ததுனால அவருக்கு கொக்கு ஓகர் அப்படிங்கிற அடிப்படையில் கொக்கோகருங்கிற பேர் அவருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஓகத்தில் இருக்கிற அந்த ஆசன நிலைகள் இருக்குல்ல, இந்த ஆசனங்களெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சௌகரியமான அமர்கிற முறை எதுவோ அது அவர்களுக்கு சௌகரியமான ஆசனம்.
ஆசனம்னா இருக்கை, சமஸ்கிருதத்தில் ஆசனம்ங்கிறான், தமிழில் இருக்கை. உங்களுடைய உடம்பை எப்படி இருத்தி கொள்கிறீர்கள், எப்படி இருத்தி கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கிறது, உங்களுக்கு உடம்பை பற்றின நினப்பு இருக்கக்கூடாது. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கையிலேயே முழங்கால் வலிக்குதே அப்படின்னு தோன்றது மாதிரி இருக்கக்கூடாது. உட்கார்ந்துருந்தால் சௌகரியமாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அது உங்களுக்கான இருக்கை முறை. சில பேர் படுத்துக்கிட்டே புஸ்தகம் படிப்பான், சில பேர் முதல்ல மாதிரி படுக்கும்போது இப்படி முதல்ல மாதிரி இப்படி தலையை இப்படி ஒருக்கழிச்சு வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பான், பல்லி மாதிரி படுத்து கிடப்பான். பாம்பினுடைய உடல் அமைப்பு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி நீங்கள் உங்கள் உடம்பை இருத்திக்கிட்டீங்கன்னா பாம்பு இப்படி படுத்து கிடக்கும், புஸ்குன்னு தலையை தூக்கும். அது மாதிரி நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டு புஸ்குன்னு தலையை தூக்குனீங்கன்னா அது பாம்பு ஆசனம், சர்ப்பாசனம். நீங்கள் வந்து விட்டில் மாதிரி காலை தூக்கி வச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா விட்டில் ஆசனம், மீன் மாதிரி உட்காந்துக்கிட்டிங்கன்னா மீன் ஆசனம், அது மச்சாசனம்மா. வில்லு மாதிரி உடம்ப பின்னாடி வளைச்சி அம்பு மாதிரி பின்னாடி கையை கொடுத்து காலை பிடிச்சிங்கன்னா அது தனுராசனம், வில்லாசனம் அப்படின்னு சொல்லுவான். கொக்கு மாதிரி கொக்கு தலையை தண்ணிக்குள்ளே விட்டது மாதிரி காலை கையை எல்லாத்தையும் கீழே விட்டு தலையும் கீழே விட்டு நின்னீங்கன்னா கொக்காசனம். இன்னும் அதே பேரில் தான் வழங்கிக்கிட்டு இருக்காங்க, அது சமஸ்கிருத பேர்களில் சொல்கிறாங்க. நம்ம தான் அதை தழுவ மாட்டேங்கிறோமே, தழுவாததுனால தமிழ் பேரெல்லாம் ஒளிஞ்சு போய் எல்லாம் சமஸ்கிருத பேராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு.